வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது T20 போட்டியில் வந்து நடந்த ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை பற்றி தாங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரெண்டாவது T20 போட்டி முடிஞ்ச பிறகு வந்து எல்லாருமே வந்து ஹர்திக் பாண்டியா மற்றும் நடராஜன் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்து பாராட்டி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலிய கேப்டன்னா மேத்யூ வேட் பார்த்தீங்க அப்படின்னா, தவானை வந்து ஸ்டம்பிங் வந்து பண்ணிவிட்டு, நாம் ஒன்றும் தோனி கிடையாது, தோனி அளவுக்கு வந்து என்கிட்ட வேகம் கிடையாது, ஒருவேளை வந்து இந்நேரம் தோனியாக இருந்திருந்தார் அப்படின்னா நீ அவுட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தவான் கிட்ட வந்து சொல்லியிருப்பார். தவானும் பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிரிச்சிருப்பார். ஸோ வந்து தோனி இல்லைனாலுமே கூட அவருடைய புகழ் பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளத்தில் வந்து இந்த மாதிரி வந்து கொடி கட்டி பறந்தது. இதே போன்ற இன்னொரு சம்பவமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளத்தில் வந்து நடந்துச்சு. அதாவது வந்து தோனி பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலேருந்து ஓய்வு வந்து வாங்கிட்டார். ஆனாலுமே கூட ஆடுகளம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தோனியுடைய ரசிகர்கள் தான் அதிகமான பேர் வந்து இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து ரெண்டாவது T20 போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா பல தோனி ரசிகர்கள் வந்து ஆடுகளத்தில் வந்து இருந்தாங்க. வி மிஸ் யூ தோனி அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து பேனர்லாம் வந்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்தியனை வந்து சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து வி மிஸ் யூ தோனி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் வந்து பேனர் வச்சிருக்கிறப்ப ஃபோர் லைன் பக்கத்தில் வந்து ஃபீல்டிங் பண்ண வந்த இந்தியனுடைய கேப்டனான விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா, நானும் வந்து தோனியை ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரசிகர்களை பார்த்து வந்து அவர் வந்து சைகை வந்து காமிச்சிருப்பாரு. தோனிக்கு பிறகு வந்து மிகச்சிறந்த ஒரு கேப்டனாக வந்து விராட் கோலி வந்து இருந்தாலுமே கூட அவரும் வந்து ஒரு ரசிகனாக வந்து தோனியை வந்து மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தோனி ரசிகர்களை வந்து மேலும் வந்து உற்சாகமடைய வச்சிருக்கு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.